வங்கக்கடலில் உருவான ஜாவத் புயல் மேலும் வலுவிழந்து காற்றழுத்தமாக மாறும் என கணிப்பு. ஒடிசாவின் பூரி கடற்கரையை வலுவிழந்து கடக்கும் என்பதால் மக்கள் நிம்மதி. மீன் சந்தை மற்றும் இறைச்சி கூடங்களில் குவியும் பொதுமக்கள். நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை. கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை மக்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஒத்துழைப்பு அளிக்காதவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலர் எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுவையில் தக்காளி விலை மீண்டும் 100 ரூபாயாக உயர்வு. வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். தேவை அதிகரித்ததால் மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. விருதுநகர் வைப்பார் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறப்பு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் மழையால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தர்மபுரி நாகாவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பாசன வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் மண் சரிவு. கனரக வாகனங்கள் செல்ல தடை. இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டியடித்ததாக குற்றச்சாட்டு. மீன்பிடிக்க முடியாமல் கரை திரும்பியதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை. நாகை காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. முதுகுளத்தூர் அருகே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. போலீசார் அடித்து கொலை செய்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 8,895 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தடுப்பூசி போடாதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று காலை 5:17 மணிக்கு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் கடுமையான நிதி பற்றாக்குறையால் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தான் நாட்டில் அகதிகளாக மாறியுள்ள 35 லட்சம் பேர் பட்டினியால் வாடுவதாக ஐநா உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியம் நாட்டின் ஆன்வர் நகரில் உள்ள பழமையான உயிரியல் பூங்கா ஒன்றில் 2 நீர்யானைகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பத்து நாட்களுக்குள் 38க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒமிக்ரான் உருமாறிய வைரஸ் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.
சீனாவின் யுனான் தலைநகர் குமிங் நகரிலிருந்து லாவோஸ் தலைநகர் வியாண்டியான் வரை 1035 கிலோமீட்டர் புல்லட் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் கொரோனா பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என ரஷ்ய மருத்துவ நிபுணர் அனடோலி ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். இரண்டாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் ஜெர்மனி அர்ஜென்டினா அணிகள் இன்று மோதுகின்றன. தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளராக விவிஎஸ் லட்சுமண் டிசம்பர் 13 தேதியன்று பொறுப்பேற்க உள்ளார் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது. ஆறாவது சாம்பியன்ஷிப் பெண்கள் ஹாக்கி போட்டி தென்கொரியாவில் உள்ள டாங்கி நகரில் இன்று முதல் 12 தேதி வரை நடக்க இருக்கிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி வரத்து குறைவால் மீண்டும் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. அதன்படி நாட்டு தக்காளி கிலோ 1 ₹80 நவீன் தக்காளி 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சில்லறை விலையில் நாட்டு தக்காளி 100 ரூபாய்க்கும் நவீன் தக்காளி 100 முதல் 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திரா கர்நாடகா மாநிலம் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து வரும் தக்காளி வரத்து குறைவு காரணமாக ஒரு நாள் 1 நாள் 40 முதல் 50 வண்டிகள் தக்காளிகள் மட்டுமே வருவதால் கொள்முதல் விலையும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் காய்கறி விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் தக்காளி விலை மீண்டும் 100 ரூபாயை தொட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக காய்கறிகளின் விலை படிப்படியாக உயர்ந்து புதுச்சேரி குபேர் அங்காடியில் இன்று தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் காய்கறிகளின் வரத்து குறைவால் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும் நாட்டு கத்திரிக்காய் 120 ரூபாய்க்கும் கேரட் 70 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 90 ரூபாய்க்கும் விற்பனையானது. அனைத்து காய்கறிகளும் 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை விற்பனையானதால் பொதுமக்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மீன் சந்தை மற்றும் இறைச்சி கூடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் குவிந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி பட்டாபிராம் மீன் சந்தையில் பொதுமக்களின் வருகை அதிகமாக காணப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் எதையும் கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் மீன் சந்தையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமல் அலைமோதியது சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து துரிதமாக செயல்பட்டு நோய் பரவுவதை கட்டுப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு காத்திருப்பதற்கோ தனிமைப்படுத்திக் கொள்வதற்கோ ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரை 117 விமானங்களில் ஹை ரிஸ்க் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளில் இருந்து வந்த 3499 பேர் மற்றும் நான் ஹை ரிஸ்க் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளில் இருந்து வந்த 494 பேர் பரிசோதனை செய்ததில் மொத்தம் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் ஒமிக்ரான் தொற்று இல்லை என்றும் மரபியல் முடிவுகள் வந்தால் மட்டுமே அதனை உறுதி செய்ய முடியும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுக்குள்ளேயே இருந்து டெஸ்ட் ரிசல்ட் 2% ரேண்டமா இருக்கிறவங்களையும் என்ன சொல்றோம், நீ உள்ளேயே இரு, நமக்கு தெரியாது, நம்ம நான் ரிஸ்க் கண்ட்ரியில் வந்தால் கூட என்னைய ரேண்டமாக பிடிக்கிறாங்க, பிடிச்சி டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட் வர வரை அவர் அனுப்புறதில்லை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து பொது சுகாதார கட்டுப்பாட்டுகளை மீறக்கூடாது, மீறினால் கிரிமினல் நடவடிக்கை அவர்கள் மேல் எடுக்க, அவருக்கு தேவையான ஐசோலேஷனெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோம். இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு ரிக்வஸ்ட், நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஆனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி தவறுகள் யாராவது பண்ணால் அவர்கள் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். வ
வங்கக்கடலில் உருவான ஜாவத் புயல் இன்று ஒடிசாவின் பூரி கடற்கரையை கடக்கும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு தீவிர காற்றழுத்தமாக வலுவிழந்த புயல் ஒடிசா கடற்கரை அருகே நகர்ந்து வருவதாகவும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்க உள்ளதால் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு ஆந்திரா, ஒடிசா மற்றும் தெற்கு மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளில் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். புயல் வலுவிழந்ததால் கடலோர பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றும் பணியின் வேகத்தை ஒடிசா அரசு சற்று குறைத்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை, காரைக்கால் துறைமுகங்களில் இருந்து மீனவர்கள் மூன்றாவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. குறிப்பாக நாகூர், செருதூர், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு துறைமுகங்களில் 400க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் 14 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இலங்கை தலைமன்னார் அருகே தமிழக மீனவர்களின் 10 விசைப்படகு மீது அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் பாட்டிலை எரிந்து தாக்கியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படையினுடைய அத்துமீறல் அதிகமாக இருக்கு. படகுகளை முட்டுறது, படகுகளில் உள்ள மீனவர்களை கல், பாட்டிலு போன்ற கம்பு போன்ற ஆயுதங்களால் மீனவர்களை தாக்குறது, இது மாதிரி தொடர்ந்து இந்த துன்பச் செயல் வந்து மீனவர்கள் நேற்றுக்கு நேற்று கடலுக்கு போன மீனவர்களுக்கும் அப்படித்தான். கச்சதீவு பகுதியிலையும் சரி, தலைமன்னார் பகுதியிலையும் நம்ம பாட்டில் ஐஎம்பிஎல் சொல்றது நம்ம வாட்டில் வந்து இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது மத்திய அரசு மாநில அரசு வந்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த மௌனம் வந்து எந்த இதுக்குன்னு எங்களுக்கு தெரியாத சூழ்நிலையா இருக்கு. அதனால உடனடியாக தடுத்து நிறுத்தி இரு நாட்டு மீனவர்கள் மீன்பிடிப்பை வந்து உறுதி பண்ணணும். என்னென்னமோ திட்டங்கள் பேசுறாங்க, சட்டங்கள் செய்யறாங்க, ஆனா அந்த மீன் உண்மையான மீனவன் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஏன் இந்த இவ்வளவு இடைஞ்சல் இருக்கு அப்படிங்கறத வந்து அரசு உடனே நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு பெரிய புரட்சியை இங்கே வெடிக்கின்ற அளவுக்கு ஏற்படுங்கிறத நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 3745 கனஅடியிலிருந்து 5090 கனஅடியாக உயர்த்தி பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்தால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கும் நிலை உள்ளதால் வைகை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணைக்கு வரும் நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். போடிமெட்டு மலைச்சாலையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான போடிமெட்டு, குரங்கனி, கொட்டக்குடி, முந்தல் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போடிமெட்டு மலைச்சாலையில் அனைத்து விதமான வாகனங்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருந்தனா்.
இந்நிலையில் போடிமெட்டு மலைச்சாலையில் இன்று காலை முதல் ஜீப் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. புலியூத்து அருகே 9வது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டு மரம் விழுந்துள்ளதால் மண் சரிவை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் 5 முறை மண் மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்டு 5வது முறையாக போக்குவரத்து தடைபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர் மழை காரணமாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாகாவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நாகாவதி அணை உள்ளது. இந்த அணையின் இடது வலதுபுற கால்வாய்கள் மூலம் அரக்காசநள்ளி, சின்னம்பள்ளி, பெரும்பாளை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக போதிய பருவமழை இல்லாததால் நாகாவதி அணை வறண்டு காணப்பட்டது. மேலும் அவ்வப்போது பெய்த மழையால் நாகாவதி அணையில் குறைந்த அளவே தண்ணீர் வந்தது. இதனால் விவசாயிகளின் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் இருந்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த சில வாரங்களாக நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் நாகாவதி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதனால் அணையின் மொத்த கொள்ளளவான 24.60 அடியில் தற்போது 18 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாகாவதி அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் வெளியேற்றப்படும் பாசன கால்வாய்களையும் நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வார வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் கொப்பரை உற்பத்திக்காக வாங்கி வைத்திருந்த தேங்காய்கள் பலத்த மழையால் முளைப்பு விட்டு பாதித்துள்ளதால் கொப்பரை உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யும் பணிகள் குடிசை தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி வட்டாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொப்பரை பருப்பு உற்பத்தி செய்யும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. முளைப்பு விட்ட தேங்காய்களை உடைத்து கொப்பரைக்கு காய வைத்தால் 3ஆம் தர பருப்பே கிடைக்கும் என்றும் இதனால் நஷ்டம் ஏற்படும் என்றும் கொப்பரை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே கொப்பரை பருப்பு கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வைப்பாரணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வந்ததால் பல ஊர்களில் ஏரி, கண்மாய் மற்றும் அணைகள் பெரும்பாலானவை நிரம்பி வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையினால் 21 அடி கொண்ட வெம்பக்கோட்டை வைப்பாரணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. வெம்பக்கோட்டை அணையின் 5 மதகுகளில் 4 மதகுகளை திறந்து சுமார் 6000 கனஅடி வீதம் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 ஆண்டுகளுக்கு பின்னர் அணை நிரம்பியதால் அணையை சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். திருவள்ளூரில் மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் நீர்நிலைகளில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவை குறைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான புழல், சோழவரம், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பை கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் மழை குறைந்துள்ளதால் ஏரிகளில் தண்ணீரை சேமிக்கும் நடவடிக்கையாக உபரி நீர் வெளியேற்றத்தை நீர்வள ஆதாரத்துறை குறைத்துள்ளது. மழை நின்றதால் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஏரிகளில் தண்ணீரை சேமிக்கும் நடவடிக்கையாக சோழவரம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மற்ற 3 ஏரிகளில் ஒரு சில நாட்களில் உபரிநீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்படும் எனவும் நீர்வள ஆதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை கே நகர், அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருப்பதால் வாகனங்கள் முகப்பு விளக்க எரிய விட்டபடியே சென்றனர்.
சபரிமலையில் பிரசித்தி பெற்ற படிபூஜை தினமும் நடத்தப்பட்டு வருகிறது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மையங்கள் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் தினசரி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை 45,000 நெருங்கி வருகிறது. படிப்பூஜையை முன்னிட்டு சபரிமலையின் 18 படிகளும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விளக்கேற்றி பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாலை 7 மணிக்கு துவங்கும் படிப்பூஜை தினமும் 1 மணி நேரம் நடத்தப்படுகிறது. படிப்பூஜையை தரிசிக்க ஒருவருக்கு 75,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் படிப்பூஜைகளுக்கு முன்பதிவு செய்துள்ள ஐயப்ப பக்தர்கள் திரளானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். படிபூஜைக்கான முன்பதிவு வரும் 2040ஆம் ஆண்டு வரை முடிந்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கோபாலபுரம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் மரப்பூர் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஆகிய பகுதியைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். விளைபொருட்களின் கொள்முதல் விநியோகத்தை பலப்படுத்த வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். தொடர் கனமழை மற்றும் பூக்களின் தேவை அதிகரிப்பால் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் தொடர் கனமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவால் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ 2,500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முல்லை பிச்சிப்பூ 800 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அரளி 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் செண்டுப்பூ 150 ரூபாய்க்கும் செவ்வந்திப்பூ 250 ரூபாய்க்கும் சம்மங்கி கிலோ 150 ரூபாய்க்கும் மதிக்கொழுந்து கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் வரத்து வழக்கமாக 120 டன் வரை வரத்து இருக்கும் நிலையில் தற்போது 70 முதல் 80 டன் வரை மட்டுமே வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். முதுகுளத்தூர் அருகே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கல்லூரி மாணவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் நீர்கோழி நேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் மணிகண்டன் இவர் முதுகுளத்தூர் அருகே கீழத்தூவல் காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது வாகனத்தில் நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரை பின்தொடர்ந்து சென்று பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து விசாரணைக்கு பின்னர் வீடு திரும்பிய நிலையில் மணிகண்டன் உயிரிழந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மாணவரின் உறவினர்கள் போலீசார் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் மாணவன் பாம்பு கடித்து இறந்ததாக போலீசார் தரப்பில் விளக்கம் அளித்துள்ள நிலையில் அதை ஏற்க மறுத்த உறவினர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகிடம் கேட்டபோது மாணவனிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவருடைய தாய் மற்றும் தம்பியை வரவழைத்து உரிய அறிவுரை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் வீட்டிற்கு சென்ற பின்னர் இறந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆரணியில் அமாவாசை தினத்தையொட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த டவுன் சைதாப்பேட்டை கமண்டல நாகநதி ஆற்றங்கரை அருகே ஸ்ரீ காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ காளியம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகத்துடன் கற்பூர தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வகையான வண்ண மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ஊஞ்சலில் அமர்ந்து காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த ஊஞ்சல் உற்சவ சேவை வழிபாட்டில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனா்.
சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே வயலநல்லூரில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கொட்டி வைத்திருந்த 200 லோடு எம்சாண்ட் மணலை அடையாளம் தெரியாத நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரிகள் மூலம் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 15 லோடு மணலை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் வானக்கடை பேருந்து நிலைய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக முறையாக தண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காதி போர்டு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாக்கியமேரி சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 13.5 சவரன் நகை மற்றும் 28,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் வீட்டிலேயே நகை பணம் திருட்டு போனது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெற்பயிர் மீது டிராக்டர் ஏற்றி நாசம் செய்ததை வேடிக்கை பார்த்ததுடன் மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஆரணி டிஎஸ்பிக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்துள்ள காமக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரி மற்றும் சாவித்ரி ஆகியோர் குடும்பங்களுக்கு இடையே விவசாய நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்து வந்தது. இருதரப்பினரும் அளித்த புகார்கள் குறித்து விசாரிக்க ஆரணி டிஎஸ்பி ஜெரீனா பேகம் கடந்த 2017 கிராமத்திற்கு நேரடியாக சென்றார். அப்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மீது சாமுண்டீஸ்வரி தரப்பினர் டிராக்டரை ஓட்டி அழித்ததாகவும் இதை டிஎஸ்பி வேடிக்கை பார்த்ததாகவும் சாவித்ரியின் கணவர் கிருஷ்ணன் டிஎஸ்பி ஜெரீனா பேகத்திற்கு எதிராக திருவண்ணாமலையில் உள்ள மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் டிஎஸ்பி ஜெரீனா பேகத்திற்கு அனுப்பிய சம்மனை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. முதுமலை பகுதியில் யானைகள் குட்டிகளுடன் ஒய்யாரமாக சாலையை கடக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியிலிருந்து மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை முதுமலை அடர் வனப்பகுதிக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த சாலையில் குட்டி யானையை தாய் உள்ளிட்ட யானைகள் பாதுகாப்பாக நீண்ட தூரத்திற்கு சாலையிலேயே அழைத்து வந்த காட்சிகளை அந்த வழியாக வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். சாலையின் இருபுறமும் வாகனங்கள் இருந்தும் யானைகள் எந்தவித ஆக்ரோஷமும் காட்டாமல் அமைதியாக குட்டியை அழைத்துக் கொண்டு சாலையில் நடந்து சென்று பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றன. கரூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் மாநகராட்சி பகுதியில் உள்ள சிறிய குளம் நிறைந்து வழிந்தோடியது. இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பல ஆண்டுகளாக இந்த குளத்திற்கு தண்ணீர் வராமல் இருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையால் குளத்தில் தண்ணீர் நிரம்பி வழிந்தோடியது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளையராஜா கார்த்திக் சுப்பிரமணி ஆகியோர் வாடகைக்கு எடுக்கும் கார்களை மதுரைக்கு கொண்டு சென்று அடமானம் வைத்தும் விற்பனை செய்து வந்துள்ளனர். இது தொடர்பான புகாரில் இம்மூவரையும் கைது செய்த போலீசார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16 கார்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
நீலகிரிக்கு விடுமுறை நாட்களில் அதிகளவு சுற்றுலாப் பயணிகள் வருவதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலைகளில் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் அப்பகுதியில் எரிவாயு சிலிண்டர்கள் ஏற்றி வந்த ஒரு லாரி மிக மெதுவாக சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே பாரம் ஏற்றி வரும் லாரிகளை மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வழியாக திருப்பிவிட பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். கூடங்குளம் அருகே உள்ள அணு விஜய் நகரியம் செட்டிக்குளம் இருக்கன்துறை செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளது. எனவே சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இரண்டு இருசக்கர வாகனம் மீது வேன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் வேன் ஓட்டுநர் பிரகாஷ்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி நான்கு வழிச்சாலையில் இரண்டு லாரிகள் மீது எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் மூன்று ஓட்டுநர்களும் காயமடைந்தனர். இந்நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மாமாஞ்சி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதனை காரணம் காட்டி பள்ளி ஆசிரியர்கள் சரிவர வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையில் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இடிந்த நிலையில் உள்ள கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும், பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனா்.